भारत माता की, भारत माता की, भारत माता की। तमिलनाडु के राज्यपाल श्री आर एन रवि जी, मुख्यमंत्री एम के स्टालिन जी, केंद्रीय मंत्रिमंडल के मेरे सहयोगी ज्योतिरादित्य सिंधिया जी और इसी धरती के संतान मेरे साथी एल मुरुगन जी, तमिलनाडु सरकार के मंत्रीगण, सांसद और विधायकगण और तमिलनाडु के मेरे परिवारजनों, वणक्कम। தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களே, தமிழக முதல்வர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என் சகாவான திரு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களே, இந்த மண்ணின் மைந்தரான டாக்டர் எல் முருகன் அவர்களே, தமிழக அரசின் அமைச்சர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மேலும் தமிழ்நாட்டின் என் குடும்ப சொந்தங்களே, வணக்கம். ஏனது தமிழ் குடும்பமே, முதலில் உங்கள் அனைவருக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐ விஷ் தட் the year 2024 is peaceful and prosperous for everyone. It is a privilege that my first public program in 2024 is happening in Tamil Nadu. Today's development projects worth nearly rupees 20,000 crore will strengthen Tamil Nadu's progress. I congratulate you for these projects spanning roadways, railways, ports, airports, energy and petroleum pipelines. Many of these projects will boost ease of travel and also create thousands of employment opportunities. எனது தமிழ் குடும்ப உறவுகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 அனைவருக்கும் அமைதியானதாகவும் வளமானதாகவும் இருக்கட்டும். 2024 என்னுடைய முதலாவது பொது நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பதை நான் என் பாக்கியமாக கருதுகிறேன். சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இன்றைய வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பலப்படுத்தும். சாலை வழிகள், ரயில் பாதைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், எரிசக்தி ஆற்றல் மற்றும் ஒரு பெட்ரோலிய குழாய் இணைப்பு ஆகிய இந்த திட்டங்களுக்காக நான் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதில் பல திட்டங்கள் பயணிப்பதில் சுலபத்தன்மை அதை ஊக்கப்படுத்துவதோடு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். Friends, the last few weeks of 2023 were difficult for many people in Tamil Nadu. We lost many of our fellow citizens due to heavy rains. There has also been significant loss of property. I was deeply moved at the condition
of the affected families. The central government stands with the people of Tamil Nadu in this time of crisis. We are providing every possible support to the state government. Further, just a few days ago, we lost Thiru Vijayakant ji. He was a captain not only in the world of cinema but also in politics. He won the hearts of the people through his work in films. As a politician, he always put national interest above everything. I pay my tributes to him. I also express my condolences to his family and admirers. Friends, today when I am here, I also remember another son of Tamil Nadu, Dr. M.S. Swaminathan ji. He played an important role in ensuring food security for our country. We lost him last year as well. Nanbargale, Tamil Nadil, Palarukku 2023 aandin kadandha sila vaarangal மிகவும் கடினமானவையாக இருந்தன. கனமழை காரணமாக நமது பல சககுடிமக்களை நாம் இழக்க வேண்டியிருந்தது. சொத்துக்கள் உடைமைகள் இழப்பும் கணிசமானவையாக இருந்தன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிலை எனக்குள்ளே மிகவும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த நெருக்கடியான வேளையிலே மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாக நிற்கின்றது. சாத்தியமான அனைத்து ஆதரவையும் மாநில அரசாங்கத்திற்கு நாங்கள் அளித்து வருகின்றோம். இதோ சில நாட்கள் முன்பாக நாம் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்திருக்கின்றோம். அவர் சினிமா உலகின் கேப்டன் மட்டுமல்ல, அரசியலிலுமே அவர் கேப்டனாக இருந்து வந்திருக்கிறார். திரைப்படங்களில் அவருடைய செயல்பாடு காரணமாக, அதன் வாயிலாக அவர் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல்வாதி என்ற முறையிலே அவர் அனைத்திற்கும் மேலாக தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளித்து வந்திருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய அஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன். அவருடைய குடும்பத்துக்கும் அபிமானிகளுக்கும் நான் என் ஆழமான இரங்கல்களை உரித்தாக்குகின்றேன். நண்பர்களே, இன்று நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் வேளையிலே நான் தமிழ் மண்ணின் மேலும் ஒரு மைந்தரான முனைவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களையும் நினைவு கூறுகிறேன். அவர் நமது நாட்டின் உணவு பாதுகாப்பிற்காக ஒரு முக்கியமான பங்களிப்பை அளித்தார். கடந்த ஆண்டிலே நாம் அவரையும் இழந்திருக்கிறோம். எனது தமிழ் குடும்பமே ஆசாதி கா அம்ருத் கால், யானி ஆனே வாலே 25 சால் பாரத் கோ டெவலப் நேஷன் பனானே கே ஹே. जब मैं विकसित भारत की बात करता हूं तो इसमें आर्थिक और सांस्कृतिक दोनों पहलू शामिल है. इसलिए मैं इसमें तमिलनाडु की विशेष भूमिका देखता हूं. तमिलनाडु भारत की समृद्धि और सांस्कृतिक परिविरासत का प्रतिबिंब है. तमिलनाडु के पास तमिल भाषा और ज्ञान का प्राचीन खजाना है. संत तिरुवल्लुवर से लेकर
சுப்பிரமணியம் பாரதி தக் அநேக சந்தோ ஜானியோனே அத்புத் சாஹித்ய கி ரச்சனா கி ஹை சி வி ரமன் சே லேகர் ஆஜ் தக் அநேகோ அத்புத் சயின்டிஃபிக் ஆர் டெக்னாலஜிக்கல் பிரெயின் இஸ் மிட்டி நே பேதா கியே ஹை. இஸ்லியே மே ஜப் பி தமிழ்நாடு ஆதா ஹூ எக் நயி ஊர்ஜா சே பர் ஜாதா ஹூ. என் தமிழ் குடும்ப உறவுகளே, சுதந்திரத்தின் அமுத காலம், அதாவது வரவிருக்கும் 25 ஆண்டு காலகட்டத்திலே பாரதத்தை வளர்ந்த தேசமாக நாம் ஆக்க வேண்டும். நான் வளர்ச்சியடைந்த பாரதம் என்று கூறும்போது இதிலே பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் என்ற இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே இதிலே சிறப்பானதொரு பங்களிப்பை என்னால் காண முடிகிறது. பாரத நாட்டின் வளம் மற்றும் கலாச்சார மரபின் பிரதிபலிப்புத்தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் வசம் தமிழ் மொழி மற்றும் ஞானம் என்ற பழமையான கருவூலம் இருக்கிறது. புனிதர் திருவள்ளுவர் தொடங்கி சுப்பிரமணிய பாரதி வரை பல பல தூயோர், ஞானிகளாகியோர் அற்புதமான இலக்கியங்களை படைத்தளித்திருக்கின்றார்கள். சிவிராமன் தொடங்கி இன்று வரை அற்புதமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் பலரை இந்த மண் உருவாக்கி அளித்திருக்கின்றது. ஆகையால்தான் நான் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வருகிறேனோ அப்போதெல்லாம் ஒரு புதிய சக்தியை எனக்குள்ளே நிரப்பிக் கொண்டு செல்கிறேன். ஏன குடும்பமே, திருச்சிராப்பள்ளி ஷஹர் மே தோ சம்ருத்த இத்திஹாஸ் கே பிரமாண் கதம் கதம் பர் திக்தே ஹை. யஹாம் ஹமே பல்லவ், சோல், பாண்டிய ஔர் நாயக் ஜேசே விபின்ன ராஜவம்சோ கே சுசாசன் கா மாடல் திக்தா ஹை. மேரே பஹத் சாரே திமில் மித்ர ரஹே ஹை, மேரி உன்சே பஹத் ஆத்மீயதா ரஹி ஹை ஔர் முஜே உன்சே தமிழ் கல்ச்சர் கே பாரே மே பஹத் குச் சிக்னே கோ பி மிலா ஹை. மே துனியா மே கஹீ பி ஜாதா ஹூ தோ தமிழ்நாடு கி சர்ச்சா கியே பினா ரஹ நஹீ பாதா. சாத்தியோ, மேரா பிரயாஸ் ஹை கி தேஷ் கே விகாஸ் ஔர் விராசத் மே தமிழ்நாடு சே மிலி சாஸ்கிருதிக் பிரேரணா கா லகாதார் விஸ்தார் ஹோ. ஆப்னே தேகா ஹை கி தில்லி மே சம்சத் கி நயி இமாரத் மே பவித்ர செங்கோல் கி ஸ்தாபனா கி கயி ஹை. एक गुड गवर्नेंस के उस मॉडल से प्रेरणा लेने का प्रयास है जो तमिल परंपरा ने पूरे देश को दिया है. काशी तमिल संगमम, सौराष्ट्र तमिल संगमम जैसे अभियानों का मकसद भी यही है. जब से ये अभियान शुरू हुए हैं तब से पूरे देश में तमिल भाषा, तमिल कल्चर को लेकर उत्साह और बढ़ा है. எனக்கு பிரியமான குடும்ப உறுப்பினர்களே, திருச்சிராப்பள்ளி நகரம் என்று சொன்னாலே வளமான வரலாற்றுக்கான சான்றுகள் அங்கிங்கெனாதபடி எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்கின்றது. இங்கே பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் போன்ற பல்வேறு அரச வம்சங்களின் நல்லாட்சி மாதிரிகள் கண்கூடாக காண கிடைக்கின்றன. எனக்கு ஏராளமான தமிழ் நண்பர்கள் உண்டு.
அவர்களிடத்திலே எனக்கு மிக நெருக்கமான உறவுகள் உண்டு. இவர்களிடமிருந்து தமிழ் கலாச்சாரம் பற்றி வெகுவாக கற்கக்கூடிய நல்வாய்ப்பும் எனக்கு கிட்டியிருக்கிறது. உலகின் எந்த இடத்திற்கு நான் சென்றாலும் கூட தமிழ்நாட்டை பற்றி பேசாமல், தமிழ் மொழியை மனதார புகழாமல் என்னால் இருக்க முடிவதில்லை. நண்பர்களே, தேசத்தின் வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கும் கலாச்சார உத்வேகம் தொடர்ந்து விரிவாக வேண்டும், பரவ வேண்டும் என்பதே என்னுடைய முயற்சியாக இருக்கிறது. தில்லியின் பாராளுமன்ற புதிய கட்டிடத்திலே புனிதமான செங்கோல் நிறுவப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டிருக்கலாம். தமிழ் பாரம்பரியமானது தேசத்திற்கு அளித்திருக்கும் நல்லாளுகை மாதிரியிலிருந்து கருத்தூக்கம் பெறும் முயற்சியே இது. காசி தமிழ்ச்சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமம் போன்ற இயக்கங்களின் பொருளும் கூட இதுதான். இந்த இயக்கங்கள் தொடங்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதிலும் தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் தொடர்பான உற்சாகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன குடும்பமே பிச்சிலே 10 வருஷோ மே பாரத்னே ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர் பகுத் படா நிவேஷ் கியா ஹை. ரோட், ரேல், போர்ட், ஏர்போர்ட், கரீபோ கே கர் ஹோ யா அஸ்பதால், ஆஜ் பாரத் फिजिकल और सोशल इंफ्रास्ट्रक्चर पर अभूतपूर्व निवेश कर रहा है. आज भारत दुनिया की टॉप 5 इकोनॉमी में है. आज भारत पूरी दुनिया में एक नई उम्मीद बनकर उभरा है. बड़े बड़े इन्वेस्टर्स भारत में निवेश कर रहे हैं और इसका सीधा लाभ तमिलनाडु को, तमिलनाडु के लोगों को भी मिल रहा है. तमिलनाडु मेक इन इंडिया का बहुत बड़ा ब्रांड एम्बेसडर बन रहा है. ये अनबुनेरे कुटुंब சகோதர சகோதரிகளே, கடந்த 10 ஆண்டுகளிலே நவீன கட்டமைப்பின் மீது மிகப்பெரிய முதலீட்டை பாரதம் புரிந்திருக்கிறது. சாலை வழி, ரயில் பாதை, துறைமுகம், விமான நிலையங்கள், ஏழைகளுக்கான வீட்டு வசதிகள் அல்லது மருத்துவமனைகள் என இன்று பாரதம் கட்டுமானம் மற்றும் சமூக கட்டமைப்பின் மீது இதுவரை காணாத முதலீடுகளை செய்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் தலை சிறந்த 5 பொருளாதாரங்களில் ஒன்றாக விளங்குகிறது. உலகின் ஒரு புதிய நம்பிக்கை தாரகையாக இன்று பாரதம் ஒளிவீசிக் கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் இன்று பாரதத்தில் முதலீடு செய்து வருகிறார்கள். இதன் நேரடி ஆதாயம் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைத்து வருகின்றது. தமிழ்நாடு மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம், இதன் மிகப்பெரிய பிராண்ட் அம்பாசடராக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன குடும்பமே ஹமாரி சர்க்கார் ராஜ்யக்கே விகாஸ் சே தேஸ்கே விகாஸ் கே மந்திர பர் சல்தி ஹை. பிச்சலே 1 சால் மே கேந்திர சர்க்கார் கே 40 से भी ज्यादा अलग अलग मंत्रियों ने 400 से ज्यादा बार तमिलनाडु का दौरा किया है. जब तमिलनाडु का तेज विकास होगा तो भारत का भी विकास तेज होगा. डेवलपमेंट का एक बहुत बड़ा माध्यम कनेक्टिविटी भी है. इससे வியாபார் காரோபார் பி படத்தா ஹை,
लोगों को भी सुविधा होती है, विकास की यही भावना आज हम यहां तिरुचिरापल्ली में भी देख रहे हैं। त्रिची इंटरनेशनल एयरपोर्ट के नए टर्मिनल से यहां की कैपेसिटी 3 गुना बढ़ जाएगी। इससे ईस्ट एशिया, मिडल ईस्ट और देश दुनिया के दूसरे हिस्सों तक त्रिची की कनेक्टिविटी और सशक्त होगी। इससे त्रिची सहित आसपास के बहुत बड़े क्षेत्र में निवेश के, नए बिजनेस के नए अवसर भी बनेंगे। यहां एजुकेशन, हेल्थ और टूरिज्म के सेक्टर को बहुत बल मिलेगा। यहां एयरपोर्ट की कैपेसिटी तो बड़ी ही है, इसको नेशनल हाईवे से कनेक्ट करने वाले एलिवेटेड रोड से भी बहुत सुविधा होगी। मुझे खुशी है कि त्रिची एयरपोर्ट लोकल कला संस्कृति से, तमिल परंपरा से पूरी दुनिया को परिचित कराएगा। ये नेंजम निरै कुडुंब उरवुगळे, மாநில வளர்ச்சி மூலம் தேசத்தின் வளர்ச்சி என்ற மந்திரத்தை அடிநாதமாக கொண்டு நாம் செயல்பட்டு வருகிறோம். கடந்த ஓராண்டிலே மத்திய அரசாங்கத்தின் 40-க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைச்சர்கள் 400-க்கும் மேற்பட்ட முறை தமிழ்நாட்டின் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு விரைவான வளர்ச்சியை அடையும் போது பாரதத்தின் வளர்ச்சியும் விரைவுபடும். இணைப்புகள் கூட முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஊடகமாக விளங்குகின்றன. இதனால் வியாபாரமும் வணிகமும் பெருகுவது மட்டுமல்ல, மக்களுக்கு வசதி வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. வளர்ச்சியின் இந்த உணர்வைத்தான் இன்று இங்கே திருச்சிராப்பள்ளியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையம் காரணமாக இந்த இடத்தின் இணைப்பு திறன் 3 மடங்கு அதிகரிக்கும். இங்கிருந்து கிழக்காசியா, மத்திய ஆசியா, மேலும் உள்நாட்டின் உலக நாடுகளின் பிற பாகங்கள் வரை திருச்சியின் இணைப்பில் அதன் திறன் மேலும் வலுவானதாக ஆகும். இதனால் திருச்சியை தவிர அண்டைப்புறத்தில் இருக்கும் மிகப்பெரிய பகுதியிலே முதலீடுகளும் புதிய வணிகத்திற்கான புதிய சந்தர்ப்பங்களும் உருவாக்கப்படும். இங்கே கல்வி, உடல் நலம் மற்றும் சுற்றுலா துறைகளில் மிகப்பெரிய அளவுக்கு பலம் கூட்டப்படும். இங்கே விமான நிலையத்தின் திறன் அதிகரிப்பதோடு இதை உயர்த்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கும் உயர்த்தப்பட்ட சாலையாலும் கூட மிகப்பெரிய வசதி உண்டாகும். திருச்சி விமான நிலையம் உள்ளூர் கலை கலாச்சாரம் வாயிலாக தமிழ் பாரம்பரியம் பற்றிய பெருமை மிகு விஷயங்களை உலகினுக்கு பறைசாற்றும் என்பது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஏனத் குழம்பமே ஆ தமிழ்நாடு கி ரயில் கனெக்டிவிட்டி கோ சசக்த கர்னே கே லியே 5 नए प्रोजेक्ट शुरू हो रहे हैं। इनसे ट्रेवल और ट्रांसपोर्टेशन तो आसान होगी ही, इस क्षेत्र में इंडस्ट्री को, बिजली उत्पादन को भी बल मिलेगा। आज जिन रोड प्रोजेक्ट का लोकार्पण हुआ है वो श्रीरंगम, चिदंबरम, मदुरई, रामेश्वरम, वेल्लोर जैसे महत्वपूर्ण स्थानों को जोड़ते हैं। ये हमारी आस्था, आध्यात्म और पर्यटन के बड़े केंद्र हैं। इसे सामान्य जन के साथ साथ तीर्थ यात्रियों को भी बहुत सुविधा होगी। एन उयिरिनुम मेलान एन कुडुंबच सोंदंगले, इन्द तमिलनाडिन ரயில் இணைப்பு திறனை மேலும் வலுவானதாக ஆக்க 5 புதிய திட்டங்கள்
தொடங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றால் பயணம் மற்றும் போக்குவரத்து எளிதாக ஆகும் என்பது ஒரு புறம், மற்றொரு புறத்திலே இந்த பகுதியில் தொழில்களுக்கும் மின்சார உற்பத்திக்கு கூட பெரும் வலுகூட்டப்படும். இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் ஸ்ரீரங்கம், சிதம்பரம், மதுரை, ராமேஸ்வரம், வேலூர் போன்ற மகத்துவம் வாய்ந்த இடங்களை இணைக்கின்றன. இவை நமது நம்பிக்கை, ஆன்மீகம் மற்றும் சுற்றுலாவின் பெரிய மையங்கள். இவற்றால் எளிய சாமானியர்களோடு கூடவே புனித பயணங்களை மேற்கொள்வோருக்கும் கூட மிகப்பெரிய வசதிகள் உண்டாகும். குழுமே பித்தே தஸ் வருஷமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கா பகுத் அதிக ஃபோக்கஸ் போர்ட் லேட் டெவலப்மெண்ட் பர் ரஹா ஹை. ஹம்னே சமுத்ரி கினாரோ கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே விகாஸ் ஆர் மச்வாரே சாத்தியோ கே ஜீவன் கோ பதல்னே கே லியே அநேக காம் கியே. பஹலி பார் ஃபிஷரீஸ் கே லியே அலக் மினிஸ்ட்ரி அலக் பஜெட் ஹம்னே பனாயா ஹை. பஹலி பார் மச்வாரோ கே லியே பி கிசான் கிரெடிட் கார்ட் கி சுவிதா தி கயி ஹை. மச்வாரோ கே லியே டீப் சி ஃபிஷிங் கே லியே போட்ஸ் கே ஆதுனிகரண கே லியே பி சர்க்கார் மதத் தே ரஹி ஹை. பிஎம் மத்ஸ்ய சம்பதா யோஜனா சே மச்லி கே காரோபார் சே ஜுடே சாத்தியோ கே லியே பகுத் படி மதத் மில் ரஹி ஹை. என் நெஞ்சுக்கு நெருக்கமான குடும்ப உறுப்பினர்களே, கடந்த 10 ஆண்டுகளிலே மத்திய அரசாங்கத்தின் மிகப்பெரிய கவனம் துறைமுகம் வழிநடத்தும் முன்னேற்றம் மீது இருந்து வந்திருக்கிறது. நாம் கடற்கரையோர கட்டமைப்பின் முன்னேற்றம் மற்றும் மீனவ நண்பர்களின் வாழ்க்கையை மாற்றும் நோக்கிலே பல பணிகளை ஆற்றியிருக்கிறோம். சுதந்திரம் கிடைத்த பிறகு முதன்முறையாக மீன் வளத்திற்கென பிரத்யேகமான தனியொரு அமைச்சகத்தை ஏற்படுத்தி அதற்கென பிரத்யேகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக மீனவர்களுக்கும் கூட விவசாயிகள் கிசான் கிரெடிட் கார்டு, விவசாயிகள் பற்று அட்டை வசதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காகவும் நவீனமயமாக்கலுக்கும் அரசாங்க உதவிகள் கிடைத்து வருகின்றன. பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தால் மீன்பிடி தொழிலோடு இணைந்திருக்கும் நண்பர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைத்து வருகின்றன. ஏனத் குடும்பமே சாகர் மாலா யோஜனா சே ஆஜ் தமிழ்நாடு சஹித் தேஷ் கே அலக் அலக் ஸ்போர்ட்ஸ் கோ அச்சீ சடக்கோ சே கனெக்ட் கியா கயா ஜா ரஹா ஹை. சென்ட்ரல் கவர்மெண்ட் கே பிரயாசோ சே ஆஜ் பாரத் கி போர்ட் கேபசிட்டி ஔர் ஜஹாஜோ கே டர்ன் அரவுண்ட் டைம் மே பகுத் சுதார் ஹுவா ஹை. காமராஜார் போர்ட் பி ஆஜ் தேஷ் கே சப்சே தேஜி சே விக்சித் ஹோனே வாலே போர்ட்ஸ் மே சே ஏக் ஹை. இஸ் போர்ட் கி கேபசிட்டி கோ ஹமாரி சர்க்கார் லக்பக் தோ குணா கர் சுகி ஹை. அப் ஜெனரல் கார்கோ பர்த் 2 ஆர் கேபிட்டல் ரேஜிங் ஃபேஸ் 5 கே உத்காட்டன் சே தமிழ்நாடு சே ஹோனே வாலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோ நயி தாக்கத் மிலேகி. விசேஷ ரூப் சே யே ஆட்டோமொபைல் செக்டர் மே தமிழ்நாடு கி க்ஷம்தாவோ கா விஸ்தார் கரேகா. நியூக்ளியர் ரியக்டர் ஆர் கேஸ் பைப்லைன் சே பி தமிழ்நாடு மே இண்டஸ்ட்ரி கோ ரோஜ்கார் நிர்மாண் கோ பல் மிலேகா. என் உயிரினும் மேலான என் குடும்ப சொந்தங்களே, சாகர்மாலா திட்டத்தால் இன்று தமிழ்நாடு உட்பட
தேசத்தின் பல்வேறு துறைமுகங்கள் நல்ல சாலைகளோடு இணைக்கப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் பெருமுயற்சிகளால் இன்று பாரதத்தின் துறைமுகத் திறனிலும் கப்பல்கள் துறைமுகத்திற்கு வந்து திரும்பிச் செல்லும் நேர அளவிலும் பெரிய மேம்பாடு ஏற்பட்டிருக்கிறது. காமராஜர் துறைமுகம் கூட இன்று தேசத்தின் மிக விரைவாக மேம்பாடு அடைந்து வரும் துறைமுகங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த துறைமுகத்தின் கொள்திறனை நமது அரசாங்கம் கிட்டத்தட்ட 2 மடங்கு வரை அதிகப்படுத்தி இருக்கிறது. இப்போது பொதுவான சரக்கு பர்த் 2 மற்றும் கேபிட்டல் ரெஜிங் 5வது கட்டத்தின் தொடக்கம் காரணமாக தமிழ்நாட்டில் ஆக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு புதிய சக்தி கிடைக்கும். சிறப்பான வகையில் இது வாகனத்துறையில் தமிழ்நாட்டின் திறன்கள் திறமைகளை விரிவாக்கும். அணுசக்தி உலை மற்றும் எரிவாயு குழாய் மூலமாகவும் கூட தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கல்களுக்கு புதிய பலம் கிடைக்கும். ஏன குழுமமே ஆஜ் கேந்திர சர்க்கார் தமிழ்நாடு கே விகாஸ் கே லியே ராஜ்யபால் ரிகார்ட் ராசி கர்ச் கர் ரஹி ஹே. 2014 से पहले के 10 सालों में केंद्र सरकार की तरफ से राज्यों को 30 लाख करोड़ रुपए के आसपास ही दिए गए थे, जबकि हमारी सरकार ने पिछले 10 वर्षों में राज्यों को 120 लाख करोड़ रुपए दिए हैं. 2014 से पहले के 10 साल में தமிழ்நாடு ஜித்னி ராசி கேந்திர சர்க்கார் மிலி தி உசே டாய் குணா ஜாதா ராசி ஹமாரி சர்க்கார் தி ஹை. பஹலே கே முகாபலே ஹமாரி சர்க்கார் தமிழ்நாடு நேஷனல் ஹாய்வே பனானே கே லியே 3 குணா ஜாதா ராசி கர்ச் கி ஹை. ரெயில்வே கோ ஆதுனிக பனானே கே லியே பி ஹமாரி சர்க்கார் பஹலே கே முகாபலே தமிழ்நாடு 2.5 குணா ஜாதா கர்ச் கர் ரஹி ஹை. ஆஜ் தமிழ்நாடு கே லாக்கோ கரீப் பரிவாரோ கோ கேந்திர சர்க்கார் சே முப்த ராஷன் மில் ரஹா ஹை, முப்த இலாஜ் மில் ரஹா ஹை. ஹமாரி சர்க்கார் நே பக்கா கர், டாய்லெட், நல் கனெக்ஷன், கேஸ் கனெக்ஷன் ஜேசி அநேக சுவிதாயே யஹா லோகோ கோ தி ஹை. எனதருமை குடும்பச் சொந்தங்களே, இன்று மத்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநிலத்தில் வரலாறு காணாத நிதியை செலவு செய்து வருகிறது. 2014 முன்பான 10 ஆண்டுகளிலே மத்திய அரசு அதன் தரப்பிலிருந்து மாநிலங்களுக்கு சுமார் 30 லட்சம் கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது. நம்முடைய அரசாங்கமானது கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் மாநிலங்களுக்கு 120 லட்சம் கோடி ரூபாயை அளித்திருக்கிறது. 2014 முன்பான 10 ஆண்டுகளிலே எத்தனை நிதியை மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடு பெற்றதோ அதைவிட 2.5 மடங்கிற்கும் அதிகமான நிதியை நம்முடைய மத்திய அரசு அளித்திருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளை உருவாக்கும் பொருட்டு மத்திய அரசு முன்பை காட்டிலும் 3 மடங்கு அதிக நிதியை தமிழ்நாட்டிற்கு செலவு செய்திருக்கிறது. ரயில்வே துறையை நவீனமயமாக்க நமது அரசாங்கம் முந்தைய காலத்தோடு ஒப்பிடுகையிலே தமிழ்நாட்டிற்கு 2.5 மடங்கு அதிக அளவு செலவு செய்து வருகிறது. இன்று தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு மத்திய அரசின்
இலவச ரேஷன் பொருட்கள் கிடைத்து வருகின்றன, இலவசமாக மருத்துவ சிகிச்சை கிடைத்து வருகிறது. நம்முடைய அரசாங்கம் கான்கிரீட் வீடுகள், கழிப்பறை வசதிகள், குடிநீர் இணைப்புகள், எரிவாயு இணைப்புகள் போன்ற பல வசதிகளை நம் தமிழ் சொந்தங்களுக்கு செய்து வருகிறது. எனது குடும்பமே விக்சித் பாரத் கே நிர்மாண் கே லியே சப்கா பிரயாஸ் ஆவசியக் ஹை. முஜே தமிழ்நாடு கி ஜனதா கே யஹான் கி யுவா சக்தி கே சாமர்த்ய பர் அட்டூட் விஸ்வாஸ் ஹை. மே தமிழ்நாடு கே யுவா மே ஏக் நயி சோச் நயி உமங் கா உதய ஹோதே தேக் ரஹா ஹூன். யஹி உமங் விக்சித் பாரத் கி உர்ஜா பனேகி. ஏக் பார் ஃபிர் ஆப் சபி கோ விகாஸ் காரியோ கி பஹத் பஹத் பதாய். என் பேரன்புடைய குடும்பத்தாரே, வளர்ச்சியடைந்த பாரதத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரின் முயற்சியும் அவசியமாகிறது. தமிழ்நாட்டு மக்களின், தமிழ் இளைஞர்களின் திறன்கள் திறமைகளின் மீது அபாரமான அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ் இளைஞர்களிடத்திலே ஒரு புதிய எண்ணம், புதிய உற்சாகத்தின் உதயத்தை என்னால் தெளிவாக காண முடிகிறது. இந்த உற்சாகம்தான் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் சக்தியாக உருமாறும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பல பல நல்வாழ்த்துக்கள். பாரத் மாதா கீ.